ஹலோ இன்ஃபோ திருமலா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் வீடியோ நேற்று போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ தர்ஷன் அப்டேட் தான் கொடுத்துருந்தேன். லைன் எனது ரஷ் ஓவராக இருக்குது. நேற்றே சுமார் 33 ஹவர் ஆயிடுச்சு தர்ஷன் அப்டேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்றும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொன்னேன், சனிக்கிழமையே வரல. சனிக்கிழமை வந்தால் தான் நார்மலாக ரஷ் வந்து ஓவராக இருக்கும். சனிக்கிழமை கூட இல்லை, சனிக்கிழமை வரதுக்கு முன்னாடியே ரஷ் வந்து அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி க்ரௌட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கூட இன்றைக்கி இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதாவது இன்றைக்கியோட தர்சனம் எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 48 மணி நேரம் தர்சனம் அப்டேட்டு. 48 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் தர்சனமாக பார்க்க முடியும். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, க்யூ லைனில் ஜனங்களை யாரும் அலோவ் பண்ணல. க்யூ லைனில் அலோவ் பண்ணல. நாளைக்கு மார்னிங்லேருந்து தான் க்யூ லைனில் அலோவ் பண்ணுறாங்க. மார்னிங் 6 மணிக்கு க்யூ லைனுக்கு வர மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரஷ் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட் மொத்த கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ நாராயணகிரி ஷெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கார்டனில் ஃப்ரீ தர்ஷனம் வருது, அந்த கம்பார்ட்மெண்ட்டுங்களும் ஃபுல் ஆயிடுச்சு. க்யூ லைனில் கிட்டத்தட்ட இந்த உங்களுக்கு இந்த பக்கம் பாருங்கள், அந்த மலை இருக்குது பாருங்களா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அதாவது என்ட்ரின்னு கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி ஆகுது. பாபநாசு போகிற ரூட் அது அந்த பக்கம், அந்த இடத்துல என்ட்ரி ஆகி ஃபுல்லாக அந்த பக்கம் க்யூ லைன் போட்டிருக்காங்க. ரோட்டெல்லாம் அங்கேருந்து க்யூ லைன் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அந்த பக்கம் அப்படியே அந்த ரோடு மொத்தம் இந்த பக்கம் சிலாத்தவனை போகிற ரோட்டு அந்த பக்கம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியாக தெரியல, இங்கேருந்து பார்த்தா அதெல்லாம் சுற்றிக்கின்னு அப்படி வருது. கிட்டத்தட்ட மலை அந்த சிலாத்தோன அந்த மேடு ஏறி கீழே இறங்கி அப்புறமாக தர்சனம் கீழே இறங்கி என்று இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராவல்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த ஜீப் டிரைவருங்களுக்கு, இவங்களுக்கு தான் லாபம். ஏன்னா க்யூ லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நிறைய பேர் தெரியல. ஏன்னா எங்கள் காட்டு பக்கத்துலலாம் க்யூ லைன் போட்டுருந்தா ஒன்று எப்படி இருக்கும். அதனால் அவங்களுக்கு தான் லாபம். ஒரு அளவுக்கு 100 ரூபாய் கேட்குறாங்க, கிட்டத்தட்ட 100 ரூபாய் கேட்டு எத்தனை அந்த லைனை வந்து ட்ராப் பண்ணுறானுங்க. ஓகே, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் இருக்குல்ல, அதை அடிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற திருமலை அப்டேட்டெல்லாம் உங்களை வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி திருமலை பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும், இந்த ரூம்ஸை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏதாவது பிளேஸும் பார்க்கணும், அது மாதிரி சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதை பற்றின வீடியோவும் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.